இப்படி நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காரு அப்படின்னு சொன்ன பொழுது நீதிபதியையே இவங்க சந்தேகப்பட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, இதெல்லாம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியானே அப்படின்னு கேட்குறாரு. அப்பன்னா நேற்று தான் பில்கிஸ் பானு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. என்னன்னா அந்த பில்கிஸ் பானு ஒரு கர்ப்பிணி பெண்ணை பாலியல், ஒரு கும்பல் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி அவங்க வீட்டில் ஒரு 14 பேரை படுகொலை செய்து சின்ன குழந்தை உட்பட படுகொலை செய்து அந்த வழக்கை மராட்டிய நீதிமன்றத்திற்கு மாற்றி அதன் பிறகு அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. குஜராத் அரசு விடுதலை சுதந்திர தினத்தை ஒட்டி இந்த பில்கிஸ் பானு கும்பல் பாலியல் வல்லுறவு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த குற்றவாளிகளுடைய நன்னடத்தையை கருத்தில் கொண்டு, அவங்க எவ்வளவு நன்னடத்தை பாருங்க, ஒரு பெண்ணை, ஒரு கர்ப்பிணி பெண்ணான ஒரு சகோதரியை பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கியவர்கள், அதில் பாஜக எப்படி நியாயப்படுத்துகிறாங்க. இப்போ இங்கே இந்த பொன்முடி வழக்கை மேற்கோள் காட்டுறாரு நம்ம அறிவாளி அண்ணாமலை, அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, பில்கிஸ் பானு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட அனைவருமே பிராமணர்கள், பிராமணர்கள் இத்தகைய குற்றத்தை செய்திருக்க மாட்டார்கள். இந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, சிகப்பாக இருக்கவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி ஜாதிக்கும் குற்றத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இதே மாதிரி தான் அவங்களெல்லாம் விடுதலையாகி வந்த பொழுது பாஜக அவங்களுக்கெல்லாம் மாலை போட்டு வரவேற்றது. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, குஜராத் அரசை பார்த்து அண்ணாமலையினுடைய கட்சி ஆட்சியை பார்த்து இது ஒரு ஃப்ராடு, நியாயமாக இருந்தால் இந்நேரம் குஜராத்தினுடைய முதலமைச்சரும் உள்துறை அமைச்சரும் ராஜினாமா பண்ணியிருக்கணும், உங்கள் அரசாங்கத்தையே ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொன்ன பிறகும் அது குறித்து அண்ணாமலை வாய் திறக்க மாட்டேங்கிறார். ஆனால் இதே கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுக்கு ஜிஞ்சா அடிக்குதுங்கிறார். இதே 8 மணி நேர வேலை என்பதை ரத்து செய்து திமுக அரசு சட்டம் கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்து கடுமையாக போராடியது கம்யூனிஸ்ட் கட்சி. திமுக அரசு மக்களுக்கு நல்லது செஞ்சால் அதை நாங்கள் பாராட்டுவோம், அதே நேரத்தில் மக்களுக்கோ தொழிலாளர்களுக்கோ இடையூறு வருமாயானால் அதை எதிர்ப்பதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி தயங்கியதில்லை என்பதற்கு ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். ஆனால் ஒரு ஜிஞ்சா போடுறதா சொல்கிறாரு, இவங்க நீதிபதியை பற்றி பேசினா தப்பு, நீதிபதியினுடைய கேரக்டர் எப்படி க்வெஸ்சன் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. இதே குஜராத்து வன்முறை வழக்கை விசாரித்த நீதிபதி காணாப்புணமாக போனார், அதுக்கு என்ன, இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தாங்க நீதிபதிகள், சில பேர் இவங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொன்னால் அவங்களுக்கு எதிர்காலத்தில் ஆளுநர் பதவியோ அல்லது நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவியோ கிடைக்கும், அவங்களை எதிர்த்து தீர்ப்பு சொன்னால் சிவலோக பதவி கிடைக்கும். இதுதான் நீதிபதிகளை இந்த கட்சி நடத்துகிற லட்சணம். பல்வேறு தீர்ப்புகளில் என்ன மாதிரி இருந்தது என்பதையெல்லாம் நாடு பார்த்துக்கிட்டு தான் இருக்கு.